மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் முன்னிலையில் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் முகமது ஜான், மேட்டூர் நகர செயலாளர் எஸ் சந்திரசேகரன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர். அதேபோல அதிமுக கூட்டணியில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முகமது ஜான் மற்றும் எஸ் சந்திரசேகரன் ஆகியோர் மாநிலங்களவை தேர்தல் நடத்தும் அதிகாரியான சீனிவாசனிடம் தங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். அப்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இபிஎஸ் ஓபிஎஸ் முன்னிலையில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணியும் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.